வணக்கம். இன்றைக்கி காலையில் பிக் பாஸ் வீடு வந்து நல்லா டான்ஸோட ஸ்டார்ட் பண்ணாங்க. சாங் வந்து நல்ல சாங்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே டான்ஸ் ஆடுறாங்க. போன ரெண்டு சீசன்லேயும் வந்து பார்த்திங்கன்னா சில பேர் டான்ஸ் ஆட மாட்டாங்க, சில பேர் மட்டும் தான் ஆடுவாங்க. ஆனால் இதில் வந்து எல்லாருமே டான்ஸ் ஆடுறாங்க, அதே மாதிரி ஆக்டிவாகவும் இருக்காங்க. இந்த இதே வந்து பிக் பாஸ் ஹவுஸ் கொஞ்சம் நல்லா குதூகலமாகவும் ஆக்டிவாகவும் இருக்குது. இந்த நடனம் முடிஞ்ச உடனே ஒரு தபால் ஒன்று வருது. அந்த தபாலில் பார்த்திங்கன்னா மீரா முத்தோன் வந்து எல்லாருக்குமே ரேம்ப் வாக் சொல்லித்தரணும், அது மாதிரி எல்லாருமே அவங்க நடக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி ரேம்ப் வாக் வந்து சொல்லித்தராங்க மீராமுத்துன்னு எல்லாரையும். பட் யாருமே அவங்க சொல்கிறத கேட்க மாட்டுறாங்க. வித்தியாசமாக நடந்துக்கிட்டு அலம்பல் பண்ணிக்கிட்டு பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, கோரியோகிராஃப் பண்ணலாம், எல்லோரும் வாங்க, லைனில் வாங்கன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி எல்லோரும் லைனில் வந்தாங்க. லைனில் வந்துட்டு எல்லாருமே கோரியோகிராஃப் பண்ணி முடித்தோடனே, நான் கேப்டன், நான் வந்து மோகன் வைத்தியா கூட, நான் வந்து இப்போ ரேம்ப் வாக் போகிறேன், எல்லோரும் பாருங்கள் அப்படி இங்கேருந்து பாருங்கள் அப்படின்றாங்க. அவங்க ரேம்ப் வாக் கூட போகிறாங்க. எல்லோரும் அதை வந்து சிரித்து பார்த்துட்ருக்காங்க. அது இந்த முடிஞ்ச உடனே பார்த்திங்கன்னா நம்ம சாண்டிக்கும் மோகன் வைத்தியா சாருக்கும் ஏதோ மனக்கசப்பு. அதை வந்து அவங்க பாத்ரூமில் போய் பஞ்சாயத்து பண்ணி தீர்த்து முடிக்கிறாங்க. வெளியே வந்தவுடனே நான் இந்த மாதிரி என்னுடைய குரு மறுபடியும் எனக்கு கிடச்சிட்டாரு அப்படின்னு சந்தோஷப்படுறாரு சாண்டி. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மீராமித்தோன்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க பாத்திமா பாபு அவர்கள். பேசிகிட்டு இருக்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி நீங்கள் யாரோ இது போகாதீங்க அப்படின்னு சொல்லி ஏதோ பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க தானே அழுதுடுறாங்க மீராமித்தோன். அதை பார்த்தோன்னே அந்த பக்கம் நடந்து போன நம்ம அபிராமி வந்து தண்ணி எடுத்து கொடுக்குறாங்க. அது கொடுத்த உடனே சொல்கிறாங்க, பார்த்தீங்களா இவங்க பாருங்கள், தண்ணி உங்களுக்கு இதெல்லாம் எடுத்து வந்து கொடுக்குறாங்க, இவங்க மனசுக்குள்ளே எதுவும் இல்லைன்ற மாதிரி சொல்கிறாங்க. இருந்தாலே அதை ஏற்றுக்கிற மனப்பக்குவத்தில் மீராமித்தோன் இல்லை. அப்பவும் வந்து சில சர்ச்சைகள் வரும் வந்தது. அதுக்கப்புறமும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேரன் வந்தார். சேரன் வந்து அவர் முடிஞ்ச வரைக்கும் சமாதானப்படுத்த முடிச்சு முயற்சித்தார். சாக்ஷி அகர்வால், அப்புறம் மீராமித்தூன், அபிராமி மூணு பேரையும் வந்து கொஞ்சம் சமாதானப்படுத்த முயற்சி பண்ணார். இருந்தாலே மீராமித்தூன் எதுக்குமே வந்து ஒத்து வரல, ஏதோ பேசிக்கிட்டே இருக்காங்க. சரி, அதோடு அதை முடிச்சுட்டு எல்லாம் அது எந்த விதமான முடிவுக்கு வராமல் எல்லோரும் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தவுடனே அவங்க மீராமித்தூன் சொல்லிகிட்டு இருக்காங்க, யார்கிட்ட, ரேஷ்மா கிட்ட சொல்லிகிட்டு இருக்காங்க, நான் வந்து இது மாதிரி பார்த்தீங்கன்னா நான் வந்து சூப்பர் மாடலு, நான் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளெல்லாம் பண்ண மாட்டேன், நேஷ்னல் இன்டர்நேஷ்னலில் தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. இது அவங்க சொல்லும்போது வேறு மாதிரி எங்களுக்கு டைலாக்கெல்லாம் ஞாபகத்து வந்துச்சு. பட் இருந்து என்ன பண்ணுறது, அவங்க சொல்லதை ஏற்றுக்கு தானே ஆகணும். நெக்ஸ்ட் அது முடித்தோடனே அப்படியே பார்த்தீங்கன்னா நேத்தோட கண்டினியூட்டி டாஸ்க்கு, அதாவது அந்த டாஸ்க்கோட கண்டினியூட்டி வந்து பார்த்திங்கன்னா லக்ஸுரி பஸ் பட்ஜெட் டாஸ்க் வந்து என்னென்னா அவங்க சொல்கிறது நேத்தோட கண்டினியூட்டி வந்தது. முதல்ல வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தர்ஷன் வந்தார். தர்ஷன் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய கதைகளெல்லாம் சொன்னார். ஸ்ரீலங்காவில் அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டார், அவங்களுடைய அம்மாவோட ஜுவல்ல அடகு வச்சு கூட முத முதல்ல ஃப்ளைட்டு போயிட்டு வந்தேன் அப்படின்றது. அப்புறம் அவங்க மிஸ்டர் ஸ்ரீலங்கா வாங்கிறதுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டார், அது கஷ்டப்பட்டதுக்காக என்னென்ன பேர் வாங்கினாருன்றது இதெல்லாம் ரொம்ப சொல்லி கஷ்டமாக சொல்லிட்டு இருந்தார். அவர் முடித்தோடனே அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இவர் வந்தார், சேரன் வந்தார். சேரன் வந்து அவருடைய இதுக்கு நாங்கள் லவ் மேரேஜ் பண்ணி சென்னையில் வந்து அவர் கஷ்டப்பட்டார் இல்லையா, அந்த விஷயங்களெல்லாம் அவர் சொன்னார். அதுவும் சில பேர் அதில் அழுதுட்டாங்க. அதுக்கப்புறம் சேரனுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மதுமிதா வந்தாங்க. மதுமிதா பார்த்திங்கன்னா வரும்போதே அழுதுகிட்டே தான் வந்தாங்க. வரும்போது அழுதுகிட்டு வந்துட்டு அவங்க அழுகையே முதல்ல நிப்பாட்டலை. அவங்க எதுக்கு அழுகுறாங்கன்றதே தெரில. பட் எல்லோரும் கண்டினியூட்டிலலாம் இவங்க சொல்கிறதுக்கு முன்னாடி பயங்கரமாக அழுதுகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் சொல்ல ஆரம்பித்தாங்க. அவங்க சொல்லும்போது அவங்க வீட்டில் இருக்கிற நாலு பெண் பிள்ளைகள் அவர் தான் கடைசி அப்படின்னு சொல்ல ஆரம்பித்து அவங்க அப்பா வந்து குடிச்சிட்டு அவங்கள விட்டு போயிட்டதாகவும், அவர் சின்ன வயசுலேயே வந்து சின்ன வயசுலேருந்து அவங்க அம்மா அவங்கள வளர்த்ததாகவும் ரொம்ப கஷ்டப்பட்டு சொன்னாங்க. சும்மா ரொம்ப கஷ்டப்பட்டு சொன்னது இல்லாமல் அவங்க வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ ஸ்ட்ரிக்டான சூழலில் வளர்ந்தாங்க அந்த மாதிரி விஷயங்களை தெரியும். அவங்களுக்கு அண்ணன் தம்பிக்கு கிடையாது, அண்ணன் தம்பி பாசனா என்னன்னு தெரியாது. சொல்லப்போனால் ஆண்களே எங்கள் ஃபேமிலியில் இல்லைன்ற மாதிரி சொன்னாங்க. அதாவது அண்ணன் தம்பிகளும் கிடையாது, அப்பாவும் கிடையாதுன்றப்போ அவங்க வந்து ஃபேமிலியில் வந்து இப்படி தான் வளர்ந்தாங்கன்னு ரொம்ப உருக்கமாக சொல்கிறாங்க. இந்த இதில் பார்த்திங்கன்னா எல்லாருமே அழுதுட்டாங்க. ஏன்னா ஒரு பெண் வந்து நாலு பெண் பிள்ளைகளை வளர்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சித்தப்பா வராரு. அவர் சித்தப்பான்னு சொன்னால் கோவம் வரும், அந்தாலேயும் அப்படி தான் சொல்லி ஆகணும் இல்லையா. சரவணன் சார் வராரு. சரவணன் சார் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய இதுக்கு அவரும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இதில் சொல்லாத ரகசியம் சொன்னது இவர் தான். என்னென்னா அவருக்கு வந்து ரெண்டு மனைவிகள், முதல் மனைவி வந்து லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டாரு, முதல் மனைவி ராஜமுந்திரியிலேருந்து லவ் மேரேஜ் பண்ணிக்கிறாராமா. இரண்டாவது மனைவி முதல் மனைவிக்கு வந்து குழந்தை இல்லாதனால இரண்டாவது மனைவி பண்ணிக்கிறாரு. அதில் முதல் மனைவியோட சம்மதத்தோடவும்
அது முதல் மனைவி தான் அந்த திருமணத்தை செய்து வைத்ததாகவும் சொல்கிறாரு. மேலும் என்ன சொல்கிறாருன்னா, முதல் மனைவி வந்து குழந்தை பிறக்கிறதுக்கு காரணம் லிவிங் டுகெதராக ஒரு 3 வருஷம் வாழ்ந்தோம், அதனால் நாங்கள் வந்து 2-3 தடவை அபார்ஷன் பண்ணதுனால எங்களுக்கு வந்து குழந்தையே இல்லாமல் போயிடுச்சு, அதனால தான் நான் 2வது மேரேஜ் பண்ணிக்க வேண்டிய சூழல் இருக்கேன். இப்போ எனக்கு 2வது குழந்தைக்கு அழகான ஒரு பையன் இருக்கிறான், என்னை வந்து என்னுடைய சகோதரர்கள்லாம் ஏமாற்றிட்டாங்க. மூத்த சகோதரர் அண்ணன் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வந்த செக்கு வந்து 5 லட்சம் எடுத்துகிட்டு ஓடிட்டாருன்றாரு. அதே மாதிரி இளைய சகோதரர் வந்து இவரோட வீட்டில் குடியிருந்து இவர் காலி பண்ண சொல்லும் போது அவருக்கு எனக்கு 5 லட்சம் கொடுத்தா தான் நான் வீட்டை விட்டு காலி பண்ணுவேன், அவரோட வீட்டுக்கு நானே காசு கொடுத்து வெளியே அனுப்பணுன்ற சூழலுக்கு என்னை தள்ளிட்டாரு. அந்த மாதிரி சொல்லிவிட்டு என்னை எல்லோரும் பொட்டன்னு சொன்னாங்க. இப்போ என்கிட்ட ஆண் குழந்தை ஒன்று இருக்குது அப்படின்னு நான் எல்லாருக்கும் சொல்லி விரும்புகிறேன் சொல்லிட்டு சொல்லி அந்த இதை முடிக்கிறாரு. இதில் சிலருக்கு வந்து வருத்தம் இருந்தாலையும் எல்லாருமே சோகத்தோடு தான் இதில் முடித்தாங்க. ஆரம்பத்தில் எல்லோரும் சந்தோஷமாக ஆரம்பித்தாலையும் ஆனால் இந்த டாஸ்கில் முடிகிறப்போ எல்லார் கண்ணிலையும் நீர் இருக்குது. கண்டிப்பாக பார்க்குறவங்களுக்கும் சரி அந்த ஹவுஸ்மேட்ஸுக்கும் சரி,